ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரன் விளாக் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம வெள்ளரி பழம் ஜூஸ் தான் போட போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாக கையிலே தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து அரை கிலோ வெள்ளரி பழம் எடுத்துருக்கேன் இப்போ இந்த வெயில் சீசனுக்கு வந்து வண்டியில் விற்று டூ வாங்க பாருங்கள் ஒரு கிலோ நாற்பது ரூபான்னு நான் வாங்கினேன் இல்லை அரை கிலோ மட்டும் எடுத்து ஜூஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு கையிலே ஈஸியாக போட்டுடலாம் எல்லாம் அரைக்க வேண்டாம் மிக்ஸிலெலாம் அரைச்சி நீங்கள் ஜூஸ் பண்ணிங்கன்னா அது இதோடய டேஸ்டே போயிடும் இப்போ இதில் பாதி சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மேலே இருக்க தோலை நம்ம நீக்கிடணும் இந்த மஞ்சள் கலர் தோல் இருக்குல்ல அந்த எடுத்து நீக்கிடலாம் நல்லா பழுத்துதான் பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது அவ்வளோதான் இந்த மேலே தோலை எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்குள்ளே இப்போ கொடுக்குற வெள்ளரி பழம் இந்த வெள்ளரி பழத்தில் வந்து விதை இல்லாமல் தான் கொடுக்குறாங்க அவ்வளோதான் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம ஃப்ரீசர்லேருந்து இந்த ஐஸ் எடுத்துட்டேன் ஐஸ் கியூப் எடுத்து வச்சுருக்கேன் ஐஸ் போட்டும் கொடுக்கலாம் நீங்கள் அப்படியே தண்ணி தண்ணி ஊற்றி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இப் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்குல நம்ம ஸ்மாஷ் பண்ணோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி உங்க கேட்கிட்டால் இந்த ஒரு பா காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும் அழகாக நசுக்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா வீட்டில் குழி கரண்டி சின்ன கரண்டி குழம்பு கரண்டிலாம் இருக்கும்ல அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கலாம் கையில் பண்ண வேண்டாம் இதில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நல்ல பழுத்துதாக இருக்கும் அதனால் நம்ம நசுக்கணும் அழகாக நசுங்கிடும் வேக வச்ச உருளைக்கெழங்கு நசுங்குற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பாதியமாக நசிக்குங்க இது தம்பி நடுவில் சும்மா வாசைக்காக நானும் பண்ண போகிறேன்னா அளந்த பாருங்க பாருங்கள் அவ்வளோதான் கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் அந்த பழத்தோடு இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் கையிலையே ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் நம்ம ஐஸ் கட்டி சப்போஸ் போடலைன்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க ஐஸ் கட்டி போடாமல் குடிக்கிறது ரொம்ப நல்லது அவ்வளோதான் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்தில் அந்த ஐஸ் கட்டிலாம் கரைஞ்சிரும் அவ்வளோதான் நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட ஹெல்தியான வெள்ளரி பழம் ஜூஸ் ரெடி கையிலேயே ஃபைவ் மினிட்ஸில் போட்டு முடிச்சிடலாம் இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மிக்ஸியில் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக அது ஒரு அதோட டேஸ்ட்டே மாறிடும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள் அந்த பழம் கொஞ்சம் ஜூஸியாகவும் கொஞ்சம் அந்த கட்டி கட்டி அந்த பழத்தோடமும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த வெயில் சீசனுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரின்னா நீங்கள் ஐஸ் கட்டி இல்லாமல் தண்ணி ஆட் பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லது